ஃபஸ்ட்டெல்லாம் ஐயா நம்ம புரிதலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சண்டை வரும், ரெண்டு பக்கமும் ஈவனாக சண்டை வரும், கணவன் எனக்கும் என் கணவருக்கும். அப்போ வந்து எனக்கு நம்ம ஒரு ஞானி, ஏன்னா வேதாத்ரி மாதிரி சிதிலுன்னா அப்பாங்க அது ஞானி தானே நான் அப்படிங்கிற மாதிரி நான் அப்பவும் ஃபோர்ஸாக தான் சண்டை போடுவேன். அவர் எனக்கு மேலே கொஞ்சம் ஃபோர்ஸாக, அதுக்கு மேலே நான் கொஞ்சம் அதிகமாக பேசுவேன். இப்படியே தான் இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும், என்னடா அது ஆன்மீகத்தில் இருக்கும், இப்படிலாம் கோபம் அதிகமாக வருது, இப்படிலாம் நம்ம அவர் பேச அவர் புரியாதவர் பேசுகிறாருன்னா அவருக்கு அதிகமாக நாம் பேசுகிறோமே அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் இங்கே நம்ம புரிதலுக்கு நம்ம ஐயாவுடைய உங்கள் புரிதலுக்கு வந்ததுக்கப்புறம் பேசுகிறேன், ஆனால் தெளிவாக பேசுகிறேன். எதை சொல்ல வரணுமோ அதை சுருக்கமாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா எனக்கு என்ன நான் முக்கியத்துவம் கொடுக்குறனோ அதே முக்கியத்துவத்தை என் கணவருக்கு கொடுத்துட்றேன். அவருக்கு அவர் ஃபுல்ஃபில் ஆகிடுறாரு. இப்போ வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் டேஸ்ட்டாக எனக்கு ஏதாவது செஞ்சுக்கணும் அப்படின்னா அவருக்கு ஃபஸ்ட்டெலாம் இவ்வளோ கோபமாக பண்ணுறவருக்கு இவருக்கு நாம் தரணுமா அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் நல்லா இல்லாமல் செஞ்சு வச்சிடுறது. நல்லா பழி வாங்கிடுறீங்க, பழி வாங்கிடுறீங்க. இப்போ அப்படி பண்ணுறது இல்லை, என்னை விட அவருக்கு நல்ல டேஸ்ட்டாக செஞ்சு வச்சுட்டு கோவம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நல்லா சாப்பிடுங்க. அவருடைய தேவைகளை இன்னும் ஃபுல்ஃபில்லாக அவருக்கு கொடுத்ததுக்கப்புறமா எங்கே வேணாலும் போயிட்டு வாங்குறாரு. நீ அவருக்கு நல்லா செஞ்சு வைக்கணும், அவ்வளோதான். அவரை நல்லா கவனிச்சுக்கிறதுனால சரி நம்ம மனைவி எங்கேயும் போக மாட்டாங்க நம்மளை மீறி, ஏதோ இப்போ ஆன்மீக எங்கேயுமே போகாமல் நம்மளுக்கு வேணுங்கிறத செஞ்சு நம்மளை நானும் வந்து அக்கறையாக எல்லாமே அவருக்கு தேவையானதெல்லாம் நாலு நாளைக்கு இதாங்க வந்துடுவேன், ஏதாவது தர்கா வரைக்கும் போயிட்டு வரேன்னு எதையாவது ஒன்று சொன்னால் சரி போயிட்டு வா போயிட்டு வா அப்படின்றாரு. இதை இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு தான் நம்ம சண்டை போட்டுட்டு அவருக்கு முரண்பாடாகவே தான் செய்வேன் நான், உனக்கு இட்லி சட்னி வேணுமா, உனக்கு சட்னி கிடையாது சக்கரை தான் அப்படிம்பேன். இப்போ சட்னி தக்காளி சட்னி என்ன வேணுமோ எல்லாத்தையும் அவருக்கு ஆப்பங்க, இது அவருக்கு என்ன பிடிக்குதோ தேங்காய் பால்லாம் செஞ்சு கொடுத்துட்டோம்னா சண்டை கிண்டையெல்லாம் ஓரமாக வச்சு போட்டு சமாதானம் ஆயிடுறாரு சீக்கிரமாக. நம்ம புரிதல் தான் அந்த அளவுக்கு என்னையா, இப்போ தான் ஒரு ஞானிங்கிற அந்த ஒரு தகுதி எனக்கு வந்திருக்கு. ஏன்னா ஏதோ ஞானின்னு குற்ற உணர்வில் இருந்தேன், இந்த புரிதல் வந்து ஆனஸ்டமான ஒரு ஞானி நான் அப்படிங்கிற மாதிரி அந்த அகம்பாவம் இல்லாமல் நம்ம ஒரு குழந்தைத்தனமாக அவங்களுக்கு என்ன யாராக இருந்தாலும் நான் ஞானிலாம் ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு அதை பூர்த்தி பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் என்னை எதுலேயும் தூக்கி நீங்கள் மேலெல்லாம் என்னை வைக்க வேண்டியதில்லை, சராசரியாக தான் இருக்கேன் குழந்தை. நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க, என்னைய லூஸுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி ஞானின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நான் அதை சந்தோஷமாக எடுத்துக்கிறேன். அந்த புரிதல் வந்து எனக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஐயா, இதை நிறைவாக சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டிங்கனாலும் சொல்லிடுவார், உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்றோம். இல்லை இப்போ இதில் என்னம்மா, ஞானங்கிறதோட கூட லிப்ரேஷன் அங்கே இருக்குது. லிப்ரேஷன் சொன்னால் மொமெண்ட் மொமெண்ட்டு நீங்கள் புது ஆள் தான், பழைய ஆள் இல்லை. முன்னால் வந்து பழைய ஆளாக இருந்துகிட்டு இருக்கீங்க, கோவம்னா கோவப்பட்டவராகவே கன்னியூ ஆகிட்டு இருப்பீங்க. இப்போ கோவப்பட்டவரெலாம் ஓடிடுறார், ஃப்ளோவில் போயிடுறார். அதனால் இப்போ அந்த நேரத்தில் சூடு ஹாட் ஆஃப் ஏதாவது டீலிங்லாம் இருக்க தான் செய்யும். இப்போ இது மாதிரி நம்ம மீட்டிங்கில் கூட ஒருத்தர் நம்ம நடத்துக்கும் போது அப்போ வீட்டம்மாலாம் இருந்தாங்க, அப்போ அவர் போய் என்ன பண்ணுறாரு, வீட்டம்மாட்ட கேட்டிருக்காரு, இப்படி ஐயா அவங்ககிட்ட கோவப்படுவாங்களா, ஞானம்லாம் அடைஞ்ச பிறகு ஐயா அவங்ககிட்ட கோவப்படுவாங்களான்னு கேட்டிருக்காரு. ஆமாம், அவங்க தாராளமாக கோவப்படுவாங்களே என்ன சொல்லி அவருக்கு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. இப்போ அப்போ எல்லாருக்கும் கோபம் வரத்தான் செய்யும் போல இது பண்ணத்தான், அதாவது சொன்னால் அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தேவைன்னா அது நம்ம ஒரு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி பண்ணிட்டுறோம். அப்புறம் அது அடுத்த நிமிஷத்தில் அதை மறந்துடும், அவ்வளோதான். அதை நம்ம எதையும் பிடிச்சி வைக்கிறது இல்லை, அவ்வளோதான். அப்போ தான் அந்த லிப்ரேஷன் இருக்குன்னுட்டு அர்த்தம். அந்த லிப்ரேஷனை தான் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, புரிய முடியல. இல்லை புரிஞ்சால் தான், புரிஞ்சால் தான் லிப்ரேஷன், புரியறதுக்கு பேர் தான் ஞானம், ஞானம் அடைஞ்சால் தான் லிப்ரேஷன். ஐயா ஒரு இதுங்க, ஒரு நீங்கள் இதை சொல்லும் போது தான் பழைய நிகழ்வு ஒன்று எனக்கு ஞாபகம் வந்துச்சிங்க. திருவண்ணாமலை வீட்டில் அம்மா, நீங்கள், நான், இன்னும் ஜெயமணி யாரோ
நாலு பேரும் நாம் வந்து ஏதோ ஒரு இதுக்கு போயிட்டுருக்குறோம். அப்போது வந்து நான் இதே மாதிரி ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டேன், ஐயா ஏதாவது ஒரு வேகத்தில் ஏதோ ஒரு எமோஷனில் வீட்டுக்காரமாக நாமளும் ஒரு சண்டை போடுறோம், சண்டை போட்டுட்டு பிறகு வந்து சமாதானத்துக்கு சாரி கேட்குறது ரிக்வஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் நான் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இல்லை எனக்கே தெரியாமல் பேசிட்டேன்ப்பா, என்னை மீறி பேசிட்டேன், இது எனக்கு முடிஞ்ச வாட்டி தான் தெரியுது, அன்கான்சியஸாக நடந்துச்சு, இப்படிலாம் நம்ம சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு சமாதானப்படுத்துகிற வேலையை தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த சந்தர்ப்பத்தில் உங்களையும் ஒரு மூமெண்ட்டை நான் வாட்ச் பண்ணேன். ஏதோ அம்மா வந்து கேட்டிருந்தாங்க, எப்பா பார்த்துக்கிட்டு இருக்கேன்லப்பா, இதானே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அடுத்தது போயிட்டு இருந்தீங்க. எனக்கு வந்து அப்போ கவனித்தேன், ஐயாலாம் நம்மள மாதிரி சாரிலாம் கேட்குறதே இல்லையே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட அப்போ நான் கேட்டேங்க. இந்த மாதிரி எப்படிங்கன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி நம்ம பேசினா பேசுனது முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான், மறுபடியும் போயெலாம் நம்ம எதுவும் அதுக்கெல்லாம் ஒன்றும் திரும்பலாம் போய் அதுக்கெல்லாம் சாரியோ நம்ம இதெல்லாம் கேட்கணுங்கிறது இல்லை, அது அந்த சூழ்நிலைக்கு வெளிப்பட்டுச்சு மறைஞ்சிச்சு அவ்வளோதான். மற்றபடி இதில் அப்படிங்கிற மாதிரி ஏதோ நீங்கள் சொன்னீங்க, எனக்கு அது அவ்வளோ கரெக்டாக அக்யூரிஸாக தெரியல, இதை அதை பற்றி ஏதாவது கொஞ்சம் சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேங்கய்யா. இல்லை அதுவுமே கூட என்னன்னு சொன்னால், அதர் சைடில் நம்மளை வந்து பழகுன பிறகு அவங்க சொல்லுவாங்க, அப்புறம் அந்த நிலையில அவங்களும் மறந்துடுவாங்க அவங்களும் மறந்துடுவோம்னு சொல்லி அப்புறம் அந்த இயல்புக்கு அவங்களுக்குமே வந்துடும், அவங்களும் அதை வந்து சாரி கேட்கல அது வரைக்கும் நம்ம முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவங்களும் நினைக்க மாட்டாங்க, நாமளும் முடிஞ்சிட்டு போயிடும் அவங்களும் முடிச்சுட்டு போயிடுவாங்க அவ்வளோதான். அந்த நேரத்தில் அவங்களுக்கும் வலிக்கும், அந்த வலிச்சதுன்னா அவங்களும் பதிலுக்கு கூட ஏதாவது கொடுத்துட்டு போயிடும், அதனால் அது எல்லாமே உடனே உடனே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த அளவு முடிச்சிடும், அது இமிடியட் ட்ரான்ஸாக்ஷன் தான், நீடிக்கிறது இல்லை, ஏன்னா பெண்டிங் ட்ரான்ஸாக்ஷனே கிடையாது, டக்கு டக்குன்னு போட்டு முடிச்சு அடுத்த வேலைக்கு போயிடுறோம், அடுத்த வேலைக்கு போயிடுவோம். சரி சரி சரி, எங்கள் வீட்டில் ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கு அவருக்கு, சரி ஆனால் இது நார்மலுக்கு வர வரைக்கும் நான் என்ன பண்ணுறது பேசாம நல்லா கவனிப்போட விட்டுறது, சாரி எல்லாம் கேட்கறது கிடையாது, அவருக்கு கொஞ்சம் இட்லி பொடி ஏதாவது தேங்காய் இது ஊற்றி வச்சு அவரை நல்லா அவரை கூல் பண்ணுறது என்னோட வேலை, அதுக்கப்புறம் அவரே இதாயிருவார், அப்புறம் பிரச்சனை முடிஞ்சிடும், இந்த அந்த மாதிரி ரொம்பலாம் ரிஸ்க் எடுத்துக்கிறது இல்லை. இப்போ இல்லை ஒரு வேளை நீங்கள் கூட கொஞ்ச நேரம் மொஞ்ச தீக்க வச்சா தான் நல்லதெல்லாம் கிடைக்குன்னு வச்சுட்டு இருக்காரோ சகோ, நீங்கள் பண்ணுறத பார்த்தாக்க உங்ககிட்ட வந்து அன்பாக இருக்கிறத கூட கோபமாக இருந்தால் ஏகப்பட்ட வெரைட்டி கிடைக்க மாட்டேங்குதே, அதனால் அவர் வந்து ஓ நாம் எப்பயுமே கொஞ்சம் டெரராக தான் இருக்கணும் போல, அப்போ தான் வெரைட்டி வெரைட்டியாக நமக்கு வரும்னு நினச்சிக்கிட்டு அவர் அந்த கையால் போட்டு போகிறாரு, அப்படியே அவர் டவுன் ஆயிடுது இயல்பாகவே. அப்படியா, சந்தோஷம். ரொம்ப சகோதரி ஃபரிதாவோட ரியல் டாக் ரொம்ப ரொம்ப எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு ஆழ்ந்த இன்ஸ்பிரேஷனில் நல்ல டெப்த்துக்கு கொண்டு போனுச்சு, வெரி ஹாப்பி.